மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான தலைப்பு வந்து ஒரு எண்ணிக்கையிலிருந்து பின்னத்தின் மதிப்பை வந்து கணக்கிட போகிறோம். இங்கே கீழே வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஒரு எண்ணிக்கைனா வந்து 49. இது ஒரு எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கையிலிருந்து இந்த பின்னத்தோட மதிப்பை நம்ம கணக்கிட போகிறோம், சரிங்களா? அப்போ மதிப்பை கணக்கிடுறது வந்து நடுவில் வந்து என்ன வார்த்தை நீங்கள் பார்க்குறீங்க? இல். அப்போ ஒரு எண்ணிக்கையிலிருந்து பின்னத்தோட மதிப்பு வந்து நமக்கு தெரியணும்னா பெருக்கல் வழிமுறை தான் நம்ம பயன்படுத்தணும். அதாவது 49 பெருக்கல் 7 2, சரிங்களா? அப்போ இல்லோட அர்த்தம் வந்து பெருக்கல்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பெருக்கல்னு அர்த்தம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து பின்னத்தோட இந்த தொகுதி எண் இருக்குல்ல, இந்த தொகுதி எண்ணையும் இந்த எண்ணிக்கையையும் இந்த முழு எண்ணையும் நீங்கள் பெருக்கணும். அதாவது மேலுள்ள இந்த தொகுதி எண்ணையும் இந்த எண்ணையும் நீங்கள் முதல் பெருக்கணும். பெருக்கி கிடைக்கிற விடையை கீழே உள்ள எண்ணால் வகுத்தல் செய்யணும், சரிங்களா? இதுதான் வந்து நேரடி வழிமுறை. பிறகு வந்து நான் உங்களுக்கு வந்து சுலபமான ஒரு வழிமுறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் என்ன சொன்னேன், பின்னத்தோட மேலே உள்ள இந்த தொகுதி இருக்குல்ல, இதையும் 49 பெருக்கணும். பெருக்கணுன்னு உங்களுக்கு என்ன கிடைக்குது? கிடைத்த விட இந்த 98 என்ன செய்யணும்? கீழே உள்ள இந்த பகுதி எண்ணால் வகுக்கணும், இந்த 7 வகுக்கணும். ஒரு 7 7 28, சரிங்களா? அப்போ இந்த 49 2 7 வந்து என்ன விடை கிடைக்குது உங்களுக்கு? 14, சரிங்களா? இப்போ அடுத்தது சுலபமான வழிமுறை எப்படி செய்கிறது நான் சொல்கிறேன். அதாவது அதே வழிமுறை தான், 49 7 2. அதாவது சுருக்குதல் முறையில் வந்து நீங்கள் வந்து இந்த கேள்வியை செய்யலாம். சுருக்குதல், வெட்டுதல் எல்லாம் அந்த வழிமுறை தான் சொல்லுவாங்க, ஒரே அர்த்தம்தான். எப்படி சுருக்குறதுனா, ஞாபகம் வச்சுக்கோங்க, வகுத்தல் தான் சுருக்குதல்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே நம்ம வகுத்தல் செய்கிறோமோ அங்கே தான் நம்ம வந்து சுருக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பின்னத்தில் இந்த கோடு இருக்குது, அப்போ இது வந்து வகுத்தல்னு அர்த்தம். அப்போ இந்த எண்ணையும் தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் நம்ம வந்து சுருக்கலாம், ஒரே வாய்ப்பாடில் சுருக்கிக்கலாம். அப்படி சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், அல்லது இதை பெருக்கிட்டு தான் கீழே உள்ள எண்ணை வகுக்கிறீங்களே, அப்போ இந்த எண்ணையும் கீழே உள்ள பகுதி எண்ணையும் இந்த முழு எண்ணையும் நீங்கள் சுருக்கலாம், ஒரே வாய்ப்பாடில் இருந்தால், எண் இருந்தால் சுருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 பிறகு இந்த 2 மட்டும்தான் சுருக்க முடியும் ஒரே வாய்ப்பாடில், அதாவது வெட்டுதல் செய்ய முடியும். 49 2 வந்து நீங்கள் சுருக்க முடியாது. காரணம், இது வந்து நேரடி வழிமுறையில் பார்க்கும்போது இதையும் இதையும் நீங்கள் பெருக்கல் செய்கிறீங்க, அப்போ பெருக்கல்னால் வந்து சுருக்குதல் வராது, வெட்ட முடியாது, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் இதையும் சுருக்கிற மாதிரி இருந்தால் சுருக்கிக்கலாம், அல்லது இதையும் இதையும் நீங்கள் ஒரே வாய்ப்பாடில் இருந்தால் நீங்கள் சுருக்கிக்கலாம், அதாவது வெட்டிக்கலாம். இப்போ உங்களோட கேள்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 7 வந்து முடியாது, சரிங்களா? ஒரே வாய்ப்பாடில் இல்லை. ஆனால் 7 49 ஒரு ஒரே வாய்ப்பாடில் இருக்குது, அதாவது 7வது வாய்ப்பாடு. 1 7 7 7 7 49, சரிங்களா? கீழே வந்து இந்த பகுதி எண்ணில் வந்து 1 வந்துட்டாலே நீங்கள் வகுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு நேரடி வழிமுறையில் என்ன சொன்னேன், மேலே உள்ள எண்ணையும் தொகுதி எண்ணையும் முழு எண்ணையும் பெருக்கிட்டு தான் கீழே உழுது வகுக்கணும்னு சொன்னல, அதே போல் தான் இங்கே நீங்கள் சுருக்கி முடித்தோன்னா உங்களுக்கு என்ன எண்கள் கிடைச்சிருக்கோ அதே வழிமுறையில் தான், அதாவது மேலுள்ள எண்ணையும் இங்கே கிடைச்ச எண்ணையும் பெருக்கிட்டு
கீழே உள்ள கிடைச்ச எண்ணில் வகுக்கணும், சரிங்களா? ஆனால் இங்கே நான் வகுத்து செய்ய மாட்டேன், ஏன்னா இங்கே வந்து ஒன்று வந்ததுனால நீங்கள் என்ன வகுத்தாலும் வந்து அதே விட தான் வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது இரண்டு இரண்டு மூன்று நான்கு அந்தமாரி வந்தால் இந்த கிடைச்ச இந்த ரெண்டு விடையும் பெருக்கிட்டு கீழே உள்ள இதில் வகுத்து தான் ஆகணும். அப்படி இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த மாதிரி எண்கள் கிடைச்சால், சில சமத்தில் கிடைக்கும் அந்த மாரி நீங்கள் வந்து சுருக்கும்போது, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து ஒன்று கிடைச்சதில் நம்ம வகுக்க தேவையில்லை, வெறும் பெருக்கள் மட்டும் செஞ்சால் போதும், சரிங்களா? அப்போ இங்கே கிடைச்ச எண் வந்து என்ன எண்? இந்த ஏழு கிடைச்சிச்சு, இந்த இரண்டு கிடைச்சிச்சு. அப்போ ஏழு ரெண்டும் பெருக்குனா எத்தனை? மனக்கணக்கிலே செஞ்சிடலாம், பதினான்கு. கீழே ஒரு ஒன்று வந்ததுனால பதினாலு, நீங்கள் ஒன்றில் வகுத்தாலும் பதினாலு தான் விட வரும். அதனால தான் நான் வகுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், பெருக்கள் மட்டும் செய்ய சொன்னேன். அப்படி ஒன்று வந்தால் மற்ற எண் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வகுத்து தான் ஆகணும். ஸோ இதுதான் அந்த இரண்டு உத்திகள், சரிங்களா? இப்போ அடுத்து இரண்டாவது எடுத்துக்காட்டு. ஏன்னா இங்கே நான் கொடுத்தது வந்து தகு பின்னம் கொடுத்துருக்கேன், இப்போ இங்கே வந்து கலப்பு பின்னம் வந்தால் என்ன செய்யணும் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொடுத்த கேள்வி வந்து 56 கிலோமீட்டர், இங்கே என்ன வித்தியாசம்னா யூனிட் வந்திருக்கு, பிறகு இங்கே கலப்பு பின்னம் வந்திருக்கு, சரிங்களா? யூனிட் வந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த யூனிட் வேணாலும் இங்கே வரலாம், ரிங்கிட் வரலாம், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், லிட்டர், கிலோகிராம், எந்த யூனிட் வேணாலும் இங்கே வரலாம். இந்த முழு எண்ணில், அதாவது ஒரு எண்ணிக்கையில் இருக்கலாம். இருந்துச்சுன்னா கடைசி விடையில் அந்த யூனிட்டை எழுதிடுங்க, மறக்காமல். இங்கே எந்த யூனிட்டில் நீங்கள் பொறிக்கிறீங்களோ அந்த விட அந்த யூனிட் தான் கீழே விடையாக வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கலப்பு பின்னம் இதை என்ன செய்யலாம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கலப்பு பின்னம் வந்து எதுவாக மாற்றிக்கலாம், தகா பின்னமாக மாற்றலாம். அப்போ அந்தமாரி மாற்றி நம்ம செய்ய வேண்டியதுதான். அப்போ 56 யூனிட்டோடு தான் எழுதணும் பெருக்கள். இப்போ இதை தகா பின்னமாக நம்ம மாற்றணும். மாற்றுறதுனா பெருக்கள் மேலுள்ள நம்பரை கூட்டணும். முழு எண்ணையும் எட்டையும் பெருக்கினீங்கன்னா 16, 16 மூணும் கூட்டினா 19, சரிங்களா? இப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த கணக்கை நீங்கள் செய்யலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு வழிமுறை இருக்குது. ஒன்று நேரடி வழிமுறை, 19 56 பெருக்கி பிறகு 8 வகுக்கணும். அதாவது 19 56 முதல் நீங்கள் என்ன செய்யணும்? பெருக்கணும். பிறகு கிடைக்கிற விடையை, கிடைத்த விடையை 8 வகுக்கணும். கிடைச்ச உடனே உங்களோட விடை வந்து நீங்கள் கிலோமீட்டரில் தான் எழுதணும், சரிங்களா? இது நேரடி வழிமுறை. இப்போ நம்ம வந்து செய்ய போகிறது வந்து சுருக்கமான சுலபமான ஒரு வழிமுறை தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது நம்ம அதை சொன்ன மாதிரி சுருக்குதல் வழிமுறை, வெட்டுதல் வழிமுறை கூட சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், 8 19 வந்து சுருக்க முடியாது, சரிங்களா? நான் தான் சொன்னேன்ல, இதையும் இதையும் ஒரே வாய்ப்பில் சுருக்கலாம், அல்லது இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் வந்து ஒரே வாய்ப்பில் சுருக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது சுருக்க முடியாது, அப்போ விட்டுருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இரண்டு எண் சுருக்க முடியுமா? முடியும். ஏன்னா 56 வந்து 8 வாய்ப்பாடில் இருக்குது, 8 56 ஒரே வாய்ப்பாடில் இருக்குது. ஒரு 8 7 8 56 சரிங்களா? இப்போ நான் மொதல் சொன்ன மாதிரி தான், கீழே ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் வகுக்க தேவையில்லை, வேறு எண் ஏதாவது வந்துருச்சுன்னா 2 3 4 5 கண்டிப்பாக வகுக்க வேண்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வகுக்க தேவையில்லை, வெறும் பெருக்கள் தான், 7 19 நீங்கள் பெருக்க வேண்டியதுதான். கீழே போட்டுட்டு வழிமுறையில் பெருக்க வேண்டியதுதான், சரிங்களா? 100 33 சரிங்களா? ஆனால் இங்கே ஒன்று நம்ம மறந்துட்டோம் போடுறதுக்கு, என்னது? யூனிட். எந்த யூனிட் இங்கே வந்து வந்தாலும், இந்த முழு எண்ணில் எந்த யூனிட் வந்தாலும் விடையில் கண்டிப்பாக போட்டுடணும். எல்லாம் செஞ்சு முடித்து விடையில் கண்டிப்பாக நீங்கள் போட்டுடணும், சரிங்களா? அதனால தான் நான் இந்த உத்தி முறை வந்து சுலபமாக இருக்குன்னு சொல்கிறேன்.
இதுனால் வந்து நீங்கள் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மொதல் பெருக்கணும், அப்புறம் கிடைச்ச விடையால் எட்டில் நீங்கள் வகுக்கணும். நேரம் வந்து உங்களுக்கு வந்து விரயமாகும், சரிங்களா? அதனால தான் இந்த உத்தி முறை வந்து செஞ்சால் சிறப்பு அப்படின்னு சொல்ல வரேன், சரிங்களா? நன்றி.